ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக ஆதரவு ஏன்? கட்சியினுடைய மாநில குழு விவாதிச்சது. என்ன விவாதிச்சது? அதிமுக திமுக ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு பார்க்க வேண்டியது இல்லை. திமுக கொள்கையில் நமக்கு வந்து வேறுபாடு இருந்தாலும் அதிமுக வந்து பிஜேபி கைப்பாகையா போயிடுச்சு. தமிழ்நாட்டில் பிஜேபி காலுந்தவருக்கு அதிமுக பாஜகவுக்கு உதவிகரமாக இருக்கு. அப்ப இந்த பின்னணியில் இந்த மாற்றத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான், ஏப்ரலுக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம அதிமுக அதிமுக திமுக ரெண்டையும் ஒன்றா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டியது, அம்பலப்படுத்த வேண்டியது, அதிமுக பாடம் கற்பிக்கணும் என்று தமிழ்நாட்டில் அரசியல் சூழலில் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஏற்பட்ட அந்த மாற்றத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலுக்கு மட்டுமே இத்தகைய உத்திய மார்க்சிஸ்ட் கட்சி. காங்கிரசுடன் திமுக இருக்கு, அப்போ காங்கிரசுடன் கூட்டணியா? அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியோட ஒரு தேர்தல் உடன்பாடு கூடாது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவு. இப்போ திமுக காங்கிரஸ் உங்கள் தேர்தல் அணியாக இருக்கிறாங்க. அப்போ திமுகவோட சில பிரச்சனை நமக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. திமுக அணியில் காங்கிரஸ் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் நம்ம வந்து ஒரே மேடைக்கு போகக்கூடாது. அணி அல்ல, ஒரு மேடை அல்ல, சொந்த மேடையிலேருந்து திமுக ஆதரிப்போம். அதிமுக பிஜேபிக்கு பாடம் கற்பிப்பதற்கு இது ஒரு சரியான வழியாக இருக்கு மட்டும் மார்க்சிஸ்ட் கட்சி யோசிச்சது. மாற்றுன்னு சொன்னீங்களே, மாற்று அதனுடைய அர்த்தம் என்ன? மத்தியில் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி இருக்கின்ற போது அந்த ஆட்சி அந்த கட்சி கடைப்பிடிக்கக்கூடிய அந்த பொருளாதார கொள்கையை தான் திமுக அதிமுக இங்கே அமலாக்குறாங்க. ஆகவே தான் இந்த முதலாளித்து கட்சிகளுக்கு ஒரு மாற்று பொருளாதார திட்டம், மாற்று சமூக கொள்கை என்பது பொருளாதாரத்தில், அரசியலில், சமூகத்தில் பல்வேறு அம்சங்களில் ஒரு மாற்று பொருளாதார திட்டத்தை வச்சுருக்கிறோம், அதற்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் வந்து திமுக அதிமுகவுக்கும் மாற்று திட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்து தமிழ்நாட்டில் மக்களை சந்திக்கிறது, அதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் சொல்கிறோம். அந்த முயற்சியை இடது ஜனநாயக அணி என்ற அந்த அம்சத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடருது. அதனுடைய முயற்சி தொடரும். அது வந்து அது இடது ஜனநாயக அணி அந்த திட்டம் மாற்று திட்டம் அதை அடைவதற்கான, வென்றெடுப்பதற்கான, வெற்றி பெறுவதற்கான காலம் கொஞ்சம் ஆனாலும் அது உடனடி கடமையாக தொடர்ந்து அமுலாக்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சட்டமன்ற தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது, அல்லது வந்து இடைத்தேர்தல் வருதுன்னு சொன்னால் அது மாற்று திட்டத்தை எதையும் நம்ம வந்து போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனிமேடை நிலைப்பாடு ஏன்? ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கட்சி போட்டிட்டது. பணப்பட்டுவாடா செஞ்சதால் வந்து தேர்தல் வந்து ரத்தானது. ஆனால் இப்போ இந்த தேர்தலில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுதலின் முடிவெடுத்து, ஆனால் இந்த நடைபெறக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் குறிப்பாக இன்று தமிழகத்தில் உருவாகக்கூடிய அரசியல் சூழலில் அதிமுக பாஜகவை தோற்கடிப்பது, அந்த இரண்டு கட்சிகளுக்கு ஒரு பாடம் கற்பிப்பது, அதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொந்த மேடையிலிருந்து திமுகவிற்கு ஆதரிப்பது என்பது முடிவெடுத்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இந்த அரசியல் சூழலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஜெயலலிதா இறந்து அந்த இறுதி நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே அடுத்த நாள் மத்தியில் பிஜேபி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்கையா நாயுடு அன்னைக்கு மத்திய அமைச்சர் அந்த என்ன சொன்னார்னா, அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு ஐடியாலஜிக்கல் அஃபினிட்டி உண்டு, சித்தாந்த ஒரு ஒற்றுமை உண்டு அப்படின்னாரு. அதுக்கு அடுத்தடுத்து அவங்க பிஜேபி அவங்க வேலையை துவக்கினாங்க. மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய உத்தி என்னன்னா, மாற்று கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை ஒன்று ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த ஆட்சியையும் ஆளுங்கட்சியும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மத்திய அதிகாரத்து மத்திய ஆட்சியில் வந்து சிபிஐ கையில் இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, வேறு பல துறைகள் இருக்குது. அந்த துறையெல்லாம் பயன்படுத்தி அமைச்சர்கள் வீட்டை ரெய்டு பண்ணுறது, மிரட்டுறது, அப்படி மிரட்டி நிர்பந்தம் கொடுத்து இன்றைக்கி அநேகமாக தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய அதிமுக அரசு அதிமுக கட்சி மத்திய பாஜக அரசனுடைய கைப்பாவையாக பினாமியாக மாறிப்போச்சு. தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய பல மோசமான முடிவுகளை பாஜக அரசு எடுத்தாலும்
இவங்க ஒத்துதுறாங்கள ஒழிய, ஆமாஞ்சாமி போடுறாங்கள ஒழிய அதை ஆட்சேபிக்கிறது இல்லை. நீட் தேர்வு பிரச்சனையில் அதிமுக உறுதியாக எடுத்திருந்தால் மத்திய அரசாங்கம் பணிஞ்சிருப்பாங்க, விதிவிலக்கு கிடைச்சிருக்கோம். இவங்க அதை பற்றி எதிர்க்க தயாராக இல்லை. அடுத்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு, வாய்மூடி மௌனியாக இருக்கிறாங்க அதிமுக அரசு. சமஸ்கிரு திருப்பு, அதை பற்றி கவலைப்பட்டது மாதிரி தெரியல. குறிப்பாக ஒரு கீழடி அகழ்வாராய்ச்சி, ஒரு தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சீர்குலைச்சி அணையமாக ஊற்றி மூடிட்டாங்க மத்திய அரசாங்கம், அதை பற்றியும் கவலைப்பட தயாராக இல்லை. மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கம் தர வேண்டிய ஒரு 17,000 கோடி ரூபாய் நிதி, அதை வந்து வெட்டி சுருக்கி இல்லைன்னு சொல்லிட்டான், வாய் மூடிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அநேகமாக மாநில அரசு நிர்வாகத்தில் நிர்வாகத்தையே வந்து மத்திய அரசாங்கம் மத்திய பாஜக கைப்பற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை உருவாகிட்டு இருக்கு. ஆளுநர் கோவை மாவட்டத்துக்கு போறாரு, கலெக்டர் கூப்பிடுறாரு, திட்டங்கள் நிறைவேற சம்பந்தமாக ஆளுநர்கிட்ட அவர் கலெக்டரை வச்சு பரிசீலிக்கிறாரு, அவர் வந்து ரிவ்யூ பண்றாரு. இதுவரையில தமிழக வரலாற்றில் மத்திய அமைச்சர் வந்து சென்னையில் தலைமைச் செயலகத்துக்கு போய் மாநில அமைச்சரை வச்சுக்கிட்டு மத்திய திட்டம் அமலாகிறதா இல்லையா அப்படிலாம் வந்து ரிவ்யூ பண்ணதே கிடையாது, அப்படி நடந்தது, அந்த கூத்து நடந்தது. இவங்க அந்த பலகீனமான அதிமுக தலைமை, பன்னீர்செல்வமாக இருந்தாலும் பழனிசாமியாக இருந்தாலும், அநேகமாக பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகி சரணாகி மத்திய அரசாங்கத்தினுடைய பினாமி ஆட்சி மாதிரி தான் இன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. ஊழல் மத்ததெல்லாம் சிக்கிருக்கிறத வச்சு அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணி இவங்க வந்து நினைச்சே சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் பிஜேபி பொறுத்தவரையில் இந்தியாவில் தென் மாநிலங்களில் அவங்களுக்கு வந்து கர்நாடகாவில் பல அகாஜுகா பண்ணி அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. கேரளாவில் பெருசாக காலூன்ற முடியல. அடுத்து ஆந்திராவில் பெருசாக காலூன்ற முடியல. அடுத்து தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆகவே ஒரு பலகீனமான அதிமுகவை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு அதிமுக அரசாங்கத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றுவதற்கு முயற்சி எடுக்கிறது, இது ஜெயலலிதா மரணத்துக்கு உருவாகிற புதிய சூழல் இது. அப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசு மக்களுக்கு விரோதமாக செயல்படுது, ரொம்ப மோசமாக. உதாரணமாக வந்து நீங்கள் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது, அரசு துறையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நியமனத்துக்கு இது ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும், அதில் தேர்வு செய்வாங்க, அப்புறம் ஓரல் இன்டர்வியூ நியமனம் நடக்கும். என்ன பண்ணாங்க, மருத்துவமனைகளுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒன்று உருவாக்குனாங்க. எதுக்கு, எக்ஸாமினேஷன் நடத்தி, ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்தி அப்புறம் தேர்வு பண்ணணும். திடீர்னு ஒரு 566 டாக்டர்ஸை உங்களுக்கு வந்து வாக்கின் இன்டர்வியூ மாதிரி கூப்பிட்டு 566 பல லட்சம் லட்சம் பணம் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க, ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அரசு துறையில் ஏற்கனவே கேஷுவலாக கான்ட்ராக்டர் நேரடியாகவே அரசாங்க நியமனம் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பல துறைகளில் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி லேபர் கான்ட்ராக்டர் மாதிரி, லேபர் சப்ளை மாதிரி வெளியில் ஆளை வச்சுக்கலாம். ஒரு ஊழியருக்கு 30,000 அரசாங்கம் கொடுக்குதுன்னா அந்த கான்ட்ராக்டர் வந்து ஊழியருக்கு 10,000 கொடுப்பான், 20,000 கையில் எடுத்துக்குவான். இப்படி ஒரு மோசமான நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. பாருங்கள், நீங்கள் சென்னை மாநகரத்தில் இந்த ஏழை எளிய மக்கள் குடிசைகளை அகற்றுவதற்கு அனைமா அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையில் போய் பார்த்தேன், அந்த கிரீன்வேஸ் ரோடு இருக்குல்ல, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ரோட்டில், அந்த கூவக்கரையில் இருக்கக்கூடிய அந்த குடிசைகளை பூரா அகற்றிட்டான். ஆனால் டாஸ்மாக் கடை மட்டும் அப்படியே இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம் என்பது மத்திய பாஜக அரசனுடைய கைப்பாவையாக மட்டுமல்ல, இது மக்களுக்கு விரோதமாக எல்லாத்திலும் மோசமான அரசாக இருக்கிறதால. ஆகவே இத்தகைய அதிமுக பாஜகனுடைய கைப்பாவை அதிமுக அதுக்கு வந்து பிஜேபி கலந்து முயற்சிக்கிறது. இத்தகைய மாறிய சூழலில் இது இடைத்தேர்தலாக இருந்தாலும், இந்த இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக தோற்கடிப்பது என்பது தான் தமிழ்நாட்டு மக்கள் நலனை பாதுகாப்பதற்கு, மதச்சார்பை பாதுகாப்பதற்கு, அந்த மத்திய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கத்து போராடக்கூடிய மக்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய, நம்பிக்கை ஊட்டுவதற்கே இந்த தேர்தலில் அதிமுக பிஜேபிக்கு வி ஷுட் டீச் எம் எ லெசன். திமுகவை மார்க்சிஸ்ட் கட்சி சொந்த மேடையிலிருந்து ஆதரிப்பது, அது என்ன காரணம்னா, இப்போ திமுகவோட பல விஷயங்களில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கொள்கை உடன்பாடு கிடையாது. ஆகவே அப்படி கொள்கையில் வேறுபாடு இருக்குது, உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரே மேடைக்கு போக முடியாது. ஆகவே நமக்கு ஒரு மாறுபட்ட சொந்த மேடை, மார்க்சிஸ்ட் சொந்த மேடையிலேருந்து திமுக எதிர்ப்பு ஆதரிப்பது, அது திமுக மட்டும் இல்லை, காங்கிரஸ் எல்லாம் இருக்காகவே அந்த அடிப்படையில் சொந்த மேடையிலேருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம், ஒன்று. இரண்டாவது, இந்த ஆர்கேன இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது இந்த இடைத்தேர்தலுக்கு மட்டுமே, திமுகவுடன் அணி கிடையாது. 2019 நாடாளுமன்ற தேர்தலா அப்போ சூழலில் முடிவு பண்ணுவோம்.
2021 சட்டமன்ற தேர்தலில் அன்னைக்கு சட்டமன்ற தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக அதிமுக மாற்றுக் கொள்கை, அதை வச்சு மார்க்சிஸ்ட் கட்சி முடிவு செய்யும். இது இது சாசுவாதம் கிடையாது. இந்த இடைத்தேர்தலில் பிஜேபி அதிமுக ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, பிஜேபி ஆட்டி வைக்கிறானே, இது விடிவே கிடைக்காதா, இதுக்கு வந்து தலைவிதியா என்று ஒரு கோபத்தில் ஆத்திருக்கிற மக்கள் மத்தியில் ஓகே பிஜேபி அதிமுக தோக்கடிப்போம், அது தோக்கடிக்கிறது நல்லது, இந்த தேர்தல் அதுதான் முக்கியமான பிரச்சனை என்ற அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொந்த மேடையிலிருந்து அந்த திமுக எடுப்பு ஆதரிப்பது முடிவெடுத்திருக்கு. திமுக ஆதரவு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் நம்பிக்கையை சீர்குலைக்குதா? அப்படி ஆகாது. காரணம் என்னன்னா, ஒரு தேர்தல் நடக்கிறப்ப ஜனங்க மத்தியில் ஒரு உணர்வு வரும். என்ன உணர்வு வரும்? சரி, இடைத்தேர்தல் தான், இந்த இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் இல்லை. இது ஒரு தொகுதியில் திமுக ஜெயிச்சுடுறதால திமுக ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை, ஒரு தொகுதியில் அதிமுக தோத்துடுறதால திமுக அதிமுக ஆட்சியும் போயிட போகிறது இல்லை. ஆனால் இருந்தாலும் மக்கள் எப்படி பார்க்குறாங்க, எதிரெடுத்தாலும் அதிமுக ரொம்ப மோசமாக இருக்கு, எல்லா பிரச்சனையும் மோசமாக வந்து மக்களுக்கு எதிராக மக்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, சின்ன விஷயம் பெரிய விஷயத்துக்கு இது ஊழல் இருக்கு, எல்லாம் ஊழல் பிரிச்சாளிகள் இருக்கு, அது பிஜேபி கைப்பாவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, ஜல்லிக்கட்டில் இளைஞர்கள் உணர்வுக்கு விரோதமாக இருந்தது, நீட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுக்கு விரோதமாக இருந்தது, இப்படி எல்லா பிரச்சனையிலையும் மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய இந்த அதிமுக அரசு, இதுக்கு யாரும் பாடம் கற்பிக்க மாட்டாங்களா, இது இப்படியே தான் போயிட்டு இருக்குமா, யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா, பிஜேபி சொல்லப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறானே என்று மக்கள் மத்தியில் இந்த அதிமுகவுக்கு பாடம் கற்பிக்க வேண்ட கோபம், ஆத்திரம், அந்த அபிலாஷை எண்ணம் இருக்குது பாருங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு ஓகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக பிஜேபியில் கோபம் இருக்கு, அவங்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க எடுத்த நிலைப்பாடு சரி என்று மக்கள் உணர்வாங்க. மக்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு, குரல், அதன் அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முடிவுக்கு வந்து. இந்த தேர்தல் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திவிடும்? இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் நாம் மார்க்சிஸ்ட் கட்சி சொந்த மேடையில்னு சொல்லுவோம். இப்போ 2016 மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தது, ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அதற்கு பிறகு இந்த ஆட்சி ஊழல் ஆட்சியை தொடருது, மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, வறட்சி, போக்கு, பல்வேறு பிரச்சனை, கல்வி, கடுமையான மோசமான நிலைமை இருக்கு. ஆகவே இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி இந்த ஒரு தேர்தலில் வந்து அதிமுக தோற்புறதால வந்து ஆட்சி மாறாது, திமுக வெற்றி பெறுறதால் வந்து ஆட்சிக்கு வந்துடாது, ஆனால் இருந்தாலும் இதில் பாடம் கற்பிப்பதன் மூலம் ஆட்சிக்கு நம்ம வந்து பாடம் கற்பிக்க முடியும். இது மக்களை எதிர்த்து போராடுறாங்க, மக்கள் இந்த அதிமுக அரசாங்கத்தை ஏற்றுக்கல, கொள்கை ஏற்றுக்கல, பிஜேபி கைப்பாக இருக்கிறது ஏற்றுக்கல, பிஜேபி காலூன்றுவதற்கு அதிமுகவினுடைய அந்த ஒத்துழைப்பு அதை ஏற்றுக்கல என்பதை நிரூபிப்பதற்கு மக்கள் மத்தியில் சொல்ல முடியும். உதாரணமாக மதுரையில் ஆர்எஸ்எஸ் உடைய பேரணி, அது செல்லூர் ராஜி தூக்கி வைக்க போகிறாருன்னு போஸ்டர்லாம் போட்டாங்க, கடைசி நேரத்தில் எதுவும் இல்லைன்னு அப்புறம் சொன்னாங்க, பெரிய பெரிய பிரச்சனை வந்த உடனே. அதேமாதிரி தருமபுரியில் மந்திரியை இது பண்ணார். ஆக இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மக்கள் மத்தியில் நாம் வந்து போவோம், அது ஒன்றும் தவறில்லை, அது மக்கள் ஏற்றுக்குவாங்க. பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்து விட்டதா? நான் பிஜேபி வளர்ந்து விட்டதா நான் சொல்லவே இல்லை. அதாவது பிஜேபி கால் ஒன்று முயற்சி எடுக்கிறாங்க, பிஜேபிக்கு ஒரு விதமான டாக்டிக்ஸ் இருக்கு. உதாரணமாக அது கடைப்பிடிக்கிற மோசமான மக்கள் விரோத பொருளாதார கொள்கையால் ஜனங்க மத்தியில் அதிருப்தி ஏற்படுது, பிஜேபி மோசம், மோடி மோசம், ஆதரிச்சவங்களே இப்போல்லாம் வருத்தப்படுறாங்க. அப்போ அதிருப்தி ஏற்படுறப்போ தான் மேலே, அரசாங்கத்து மேலே, மோடி மேலே வரக்கூடிய அதிருப்தியை திசை திருப்பதற்காக தான் மாட்டிறைச்சி தடைச்சட்டம், அடுத்து வந்து அந்த மாட்டிறை தடைச்சதை கொண்டு வந்து இந்தியா பூரா கிட்டத்தட்ட 29-30 பேரை வந்து சிறுபான்மை தலித் மக்களை கொண்டே விட்டானுவர். திடீர்னு என்ன பண்ணுறான், தாஜ்மஹால் வந்து அதை நாங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் மக்களை சுற்றுலாதலமாக நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம். இப்படி மக்கள் மத்தியில் மத்திய அரசாங்கம் கடைப்பிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை சரியா தவறா என்று விவாதிப்பதற்கு பதிலாக அதை ஒரு மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்துவதற்கான விவாதத்தை உருவாக்க திசை திருப்புறாங்க. அப்படி திசை திருப்பதற்கு தமிழ்நாட்டில் அதிமுக அரசாங்கம் உதவிகரமாக இருக்காகவே திசை திருப்பி இங்கே காலூர்ந்தவருக்கு முயற்சி எடுக்கிறாங்க சொன்ன வழியே தமிழ்நாட்டை வளர்ந்துட்டாங்கன்னு சொல்ல சொல்லலை. உதாரணமாக ஏன் வந்து பிஜேபி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை குறிவச்சு தாக்குறான், மற்ற பல கட்சிகள் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, கேரளாவில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில்
கிட்டத்தட்ட 45% சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள், 50-55% இந்துக்கள். இப்படி கிட்டத்தட்ட கணிசமான சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க. ஆகவே அங்க மத மோதல் உருவாக்க முடியவில்லையே. அப்ப கேரளாவில் மத மோதல் உருவாக்க முடியாதது காரணம், மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்த முடியாததுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தான் குறுக்க நிற்குது. ஆகவேதான் நம்ம மேலே குறி வச்சு தாக்குறான். நீங்க இதுல திரிபுராவில் போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட்ல கூட பிஜேபி ஜெயிக்கல. ஆனா இப்ப வந்து இடது முன்னணிக்கு எதிர்க்கு பிரதான எதிர்கட்சி பிஜேபி திரிபுராவில். அப்படி திரிபுராவை தாக்குறான், கேரளாவை தாக்குற முயற்சி பண்றான். ஏங்க நீங்க தமிழ்நாட்டில் சென்னை மாநகரத்தில் சிபிஎம் கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு 10-15 பேர் ஒரு ஆர்ப்பாட்டமும் கட்சி கொடியை கொடுத்துனாலும் அங்கே பிஜேபி சிபிஎம் குறி வச்சு தாக்குறதுக்கு என்ன காரணம்னா, இவர்கள் தான் நம்ம உறுதியாக எதிர்க்கிறாங்க, பிஜேபி எதிர்க்கிறாங்க, ஆர்எஸ் எதிர்க்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு தெரியும் பிஜேபிக்கு என்னென்னா 3 பேர் எதிரின்னு சொல்லி அவங்களுடைய முன்னோடிகளை சொன்னாங்க. ஒன்று வந்து கிறித்தவர்கள், இன்னொன்று இஸ்லாமியர்கள், 3வது கம்யூனிஸ்டுகள்னு சொல்லி. அப்போ அப்படிப்பட்ட மதவாத கட்சி, மதவெறி கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விடக்கூடாதுன்னு நாங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கிற மொழியை வளர்ந்து விட்டதாக ஒரு நாளைக்கு நாங்கள் சொல்லலை.